அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஜாவால கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா நம்ம என்னன்றதை நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்னது, அதனுடைய மூணு டைப்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். அதுல ஒரு டைப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. இஃப் இருக்குது, இஃப் எல்ஸ் இருக்குது, நெஸ்டட் இஃப் இருக்குது, அதுக்கடுத்து எல்சி ஃபிளாடர் இருக்குது, அதுக்கடுத்து ஸ்விட்ச் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இஃப்பும் அதுக்கடுத்து இஃப்எல்ஸும் அதுக்கடுத்து நெஸ்டட் இஃப் இந்த மூணு திங்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எல்சி ஃபிளாடரும் அண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஜென்ரலாகவே நம்ம இஃப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு கண்டிஷன் மாதிரி. இஃப் யூ ஸ்டடி யூ வில் கெட் குட் மார்க்ஸ், நீ படித்தனா நீ நல்ல மார்க் எடுப்ப. அந்த படிச்சானா, அவன் படிச்சிருந்தாதான் மார்க் எடுப்பான். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாதான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரிதான் இப்ப பாருங்க, இஃப் நான் ஒரு ரெண்டு நம்பர் நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன், இன்ட் ஏ ஈக்குவல் டு சம் ஃபைவ் அண்ட் இன்ட் பி இஸ் ஈக்குவல் டு சம் த்ரீ. ரெண்டு வேரியபிள்க்கு நான் வந்து வேல்யூஸ் நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கண்டிஷன் நான் கொடுக்குறேன் பாருங்களேன். இஃப் சிண்டெக்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இஃப்ன்றது ஒரு கீவேர்டு. ஸோ இஃப் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பிரேக்கெட்ஸ்க்குள்ள நீங்கள் கண்டிஷன் மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல நான் என்ன கண்டிஷன் வச்சுக்கிறேன்னா, ஏ வந்து பியோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஏ இஸ் கிரேட்டருன்றதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இஃப்ன்றது ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அதனால கேர்லி பிரேசஸ்க்குள்ளே போட்டிருக்கும். ஸோ நான் அப்பயே உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி செமி காலன் போடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம கேர்லி பிரேசஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏபி இது ரெண்டு இதை வச்சு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். சிஸோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லன்றது உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதில் நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னா, சம் ஏ இஸ் கிரேட். ஸோ இப்படி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ஏயோட வேல்யூ வந்து ஃபைவ், பியோட வேல்யூ வந்து த்ரீ. ஸோ இப்போ பக்கத்தில் ஒரு கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி. ஏயோட வேல்யூ என்னது, ஃபைவ், பியோட வேல்யூ த்ரீ. ஃபைவ் வந்து த்ரீயோட கிரேட்டர் தேன், எஸ் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் அதுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகாது. வீட்டில் சொல்லியிருப்பாங்க, நல்ல மார்க் எடுத்தனா உனக்கு இந்த பொருள் வாங்கித்தரேன்னு. நல்ல மார்க் எடுக்கலைன்னா வாங்கி தர மாட்டாங்க, எடுத்தாதான் வாங்கி தருவாங்க. அதே மாதிரி கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாதான் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு. ட்ரைங் டு கன்சோல் அவுட்புட், எஸ் ஏ இஸ் கிரேட்டுன்றது எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இஃப்னா சொல்லுவோம், நம்ம சிம்பிள் இஃப்னா நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ சில கேசஸ் வந்து இருக்கும், இப்போ ஒரு நம்பர் இருக்குது, சரி இது நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட்னா ஒன்றும் இல்லை, அதை வந்து ப்ரோக்ராமில் எந்த ஒரு எஃபெக்டும் அதை வந்து ஏற்படுத்தாது. ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம வந்து காமெண்ட்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு கண்டிஷன் நமக்கு வந்து வருது, ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து 18 வயசு மேலே ஆயிடுச்சு, உங்களுடைய ஏஜ் இருக்குது, நீங்கள் ஓட்டு போடலாமா இல்லை ஓட் பண்ணக்கூடாதா? ஸோ அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்று ஓட்டு போடணும், இல்லைன்னா ஓட்டு போடக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு இதுவுமே உங்களுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா, இஃப் யுவர் ஏஜ் இஸ் அபோவ் 18 யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட்டிங், எல்ஸ் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன் இருக்கும் போது நம்ம வந்து இஃப் எல்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் எல்ஸ், ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எக்ஸாக்ட்லி என்னன்னு சொல்லிட்டு. இஃப் எல்ஸ், இந்த இஃப்ன்றது பார்த்தீங்கன்னா ட்ரூ பிளாக், எல்ஸ்ன்றது ஃபால்ஸ் பிளாக். இஃபோட கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப்க்கு கீழே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்வேஸ் கண்டிஷன் இஃப்க்கு பக்கத்தில் தான் இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நம்ம வந்து ஏஜை நான் வந்து வாங்கிக்கிறேன், இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு. ஸோ நம்ம ரன் டைமில் நம்ம வந்து இன்புட் வாங்கணும்னா ரெண்டு கிளாஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஒன்று ஸ்கேனர் கிளாஸ், இன்னும் வந்து பஃபர் ரீடர் கிளாஸ். ஸோ இது கிளாஸ்ன்றதுனால நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒரு டாபிக் படிக்கும். அது படித்து முடிச்சோன்னா நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வரைக்கும் என்ன இன்புட் வேணுமோ நீங்கள் எங்கள் ப்ரோக்ராமில் நீங்கள் கொடுத்துடுங்க. ஸோ இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு சம் 19 நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இஃப் என்னுடைய ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 18, ஸோ 18 மேலே ஆர் 18 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா நான் வந்து எலிஜிபிள் டு ஓட். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், சம் கர்லி பிரேசஸ்க்குள்ள நம்ம இஃப் பிளாக் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஸோ லேப்டாப் ஹேங்கர் இது ஓகே, சிஸோ நான் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே எலிஜிபிள் டு போர்ட்,
ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கொடுத்துட்டேன். இல்லைனா இன்கேஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நான் ஒன்று பிரிண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைத்தில் எல்ஸ் நம்ம வந்து போட்டுடலாம். எல்ஸில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் நாட் எலிஜிபிள் நாட் எலிஜிபிள். ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த சிம்பிள் இஃப்க்கு போகலாம். இந்த மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டினா இஃப் எல்ஸ். ஸோ இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லாமே, ஆட் நம்பரா ஈவன் நம்பரா, ஒரு நம்பர் நம்ம இன்புட் இருக்குது அந்த நம்பரை பொறுத்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரா. அதுக்கு முன்னாடி இதில் நான் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். என்னுடைய வயசு ஒரு 15 வயசுன்னு வச்சுக்கோங்க. ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18. 15 வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18ஆ? கிடையவே கிடையாது. ஸோ அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபால்ஸ் ஆனதுனால இந்த இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது, ஃபால்ஸ் பிளாக் ஆனால் இந்த எல்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்ஸில் என்ன இருக்குது? நாட் எலிஜிபிள்னு இருக்குது. இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு அவுட்புட் பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடுவீங்க என்ன அவுட்புட் வருது. ஸோ லேப்டாப் ஸ்லோவாக இருக்கிறதுனால வழக்கம் போல் லேட் ஆகுது. எஸ், நாட் எலிஜிபிள்னு வந்துருச்சு. இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஸோ நம்ம எப்படி ஒரு நம்பர் ஆட் நம்பர்னு நம்ம வந்து கண்டுபிடிப்போம், எப்படி ஒரு நம்பர் ஈவன் நம்பர்னு கண்டுபிடிப்போம்? சிம்பிள், ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அந்த ட்ரிக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சே அந்த நம்பர் எனி நம்பர் 6 எடுத்துக்கோங்க. அந்த நம்பரை 2 டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஈவன் நம்பர். இப்போ 6 எடுத்துக்கோங்க, 2 டிவைட் பண்ணுங்க, கோஷன்ல 3 வருமா, கீழே வந்து 6 வந்துடும், ரிமைண்டர் வந்து 0 வருது, அதனால இது வந்து ஈவன் நம்பர். 8 எடுத்துக்கோங்க, அதுக்கும் வரும். அதாவது 2 டேபிள்ஸால் நம்ம வந்து டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 கிடைச்சிதுன்னா எனக்கு வந்து அது வந்து ஈவன் நம்பர். ஸோ இங்கே பாருங்க, ஒரு நம்பர், ஸோ நான் நம்முன்றதை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ரிமைண்டர் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால மாடுலஸ், நம்ம ஆல்ரெடி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவில் நம்ம வந்து இது படிச்சிருப்போம். ஸோ 2 டிவைட் பண்ணுறோம், பண்ணும்போது எனக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷன் 0 ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா எனக்கு வந்து அந்த நம்பர் வந்து ஈவன் நம்பர், இல்லைனா எனக்கு வந்து ஆட் நம்பர். ஸோ இப்போ நம்ம போடலாம் இருங்களேன். ஸோ இஃப்ன்றதை நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம நம்முன்றதை நம்ம வந்து இன்புட்டே நம்ம வந்து வாங்கலை, அதுமாதிரி டிக்ளரும் நம்ம வந்து பண்ணலை. இன்ட் நம் ஈக்குவல் டு சம் 9 நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சிஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன்றதை நான் வந்து பிரிண்ட் பண்ணணும், ஈவன். அப்படி இல்லைனா எல்ஸ். ஸோ எல்ஸ் பக்கத்தில் கண்டிஷன் வராது. அதுதான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், கண்டிஷன் எப்போவுமே இஃப்ன்ற கீவேர்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். இஃப் வந்து ட்ரூ பிளாக், ட்ரூ பிளாக்ல தான் கண்டிஷன் இருக்கும், எல்ஸில் கண்டிஷனே இருக்காது. ஓகே, எல்ஸ் system dot out dot println நம்ம வந்து ஆடுன்றதை நான் வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சதுனால இதையும் நான் வந்து கமெண்ட்ஸில் கொடுத்துட்டு வெறும் இந்த நம்மில் மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வரைக்கும் நமக்கு இதுதான் ப்ரோக்ராம். ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை 2 டிவைட் பண்ணி 0 வருதான் செக் பண்ணுறோம். அப்படி வந்துச்சுன்னா ஈவன், இல்லைன்னா ஆடு. ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 கேஸ், ஒன்று வந்து அவனுடைய ஜெண்டர் வச்சு நம்ம வந்து வாங்கலாம், ஜெண்டர் இன்புட் வாங்கி மேலாக இருந்துச்சுன்னா மேலுன்னு பிரிண்ட் பண்ணலாம், ஃபீமேல்னா அவங்க என்டர் பண்ணாங்கன்னா ஃபீமேல்னு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டிஸ், நல்லவன் அப்படி இல்லைன்னா அவன் கெட்டவன் தான், வேறு பாசிபிலிட்டிஸ் கிடையவே கிடையாது. ஸோ கொஞ்சம் நல்லவன் கொஞ்சம் கெட்டவன் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இங்கே எடுத்துக்க முடியாது. ஒன்று நல்லவன் ட்ரூ பிளாக் இஃப், அப்படி இல்லைன்னா முழுசாக கெட்டவன் எல்ஸ் பிளாக். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ். இப்போ பாருங்கள், 9 2 டிவைட் பண்ணுங்கள், 9 2 டிவைட் பண்ணும்போது 4 டைம்ஸ் வரும், ரிமைண்டர் 1 வருது, ரிமைண்டர் எனக்கு 0 வரலை. ஸோ அதனால் இந்த கண்டிஷன் ஃபால்ஸு, இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது, டைரக்டா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோட எல்ஸ் பிளாக்கு போயிடும். ஸோ இங்க என்ன இருக்குது? ஆடுன்னு இருக்குது, ரைட்டாவே ஆடுன்றதை பிரிண்ட் பண்ணிடும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அப்பதான் வந்து கிளியரா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஷியூர், சூப்பர். எனக்கு பாத்தீங்கன்னா ஆடுன்னு எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்ப இது மூலயமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இஃப் அண்ட் இஃப் எல்ஸோட எக்ஸாம்பிள். இங்கே கேட்கலாம், இதுக்கும் நான் வந்து இஃபே யூஸ் பண்ணலாமே, இருங்க நான் வந்து பார்க்குறேன். இங்கே இஃப் சப்போஸ் அந்த நம்பரை நான் வந்து 2 நான் வந்து டிவைட் பண்ணுறேன், டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஆட். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆட் நம்பரை 2 டிவைட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிமைண்டர் 1 வரும். ஸோ இப்படி பண்ணலாம், ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்னா, இப்போ பாருங்கள், பண்ணாலும் நமக்கு ஆடுன்ற அவுட்புட் நமக்கு வரும். நான் இப்போ வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது, இல்லைனா டப்பு டப்புன்னு அவுட்புட் வரும். ஸோ ஆட் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ ஏன் இந்த மாதிரி நம்ம பண்ணலடா? இப்போ பாருங்க, இப்போ எங்கள் 8 ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 8 என்னுடைய நம்பர், 8 என்னது ஈவன் நம்பர் நமக்கு தெரிஞ்சிடும், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. இருந்தாலும் இங்கே அகைன் இஃப் இருக்கிறதுனால இதை செக் பண்ணுது. ஒருத்தர் நல்லவன் தெரிஞ்சாச்சு, திரும்ப எதுக்கு அவன் கெட்டவனான்னு நம்ம வந்து பார்க்கணும். நல்லவனா ஆட்டோமேட்டிக்காக அவன் கெட்டவன் கிடையாது தானே?
சோ அதனால இந்த ரெண்டு இஃப் யூஸ் பண்றதுக்கு பதிலாக தான் நம்ம எல்ஸ் என்ற ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். உங்களுக்கு இப்ப ரொம்ப ரொம்ப கிளியர் ஆயிருக்கும் இஃப்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்னது. இப்ப நம்ம நெஸ்டட் இஃப் நம்ம வந்து பார்க்கலாம். நெஸ்டட்னா ஒண்ணும் இல்ல, ஒண்ணுக்குள்ள இன்னொன்னு, ஒண்ணுக்குள்ள இன்னொன்று, அதுதான் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப். இப்போ நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலயமா. ஸோ நான் எல்லா இந்த ப்ரோக்ராமையும் நான் வந்து எடுத்துடுறேன். ஸோ நம்ம இப்போ எதுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், நெஸ்டட் இஃப்க்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். நெஸ்டட் இஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சினாரியோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு டீச்சர் இருக்காங்க, அந்த டீச்சர் வந்து ஒரு லீடரை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்கு பேசிக் கண்டிஷன் என்ன, அவன் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் ஆயிருக்கணும். ஸோ பாஸ் ஆயிருக்கா என்னது, 35 மார்க் மேலே எடுத்திருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம வந்து வாங்கலாம். ஸோ இன்ட் மார்க், இதுதான் வந்து என்னுடைய மார்க்கு. ஸோ அந்த மார்க்குன்றத நான் வந்து வேல்யூ நான் டைரெக்டாகவே வாங்கிக்கிறேன். நம்ம ஸ்கேனர் கிளாஸ் பஃபர் ரீடர் கிளாஸ்லாம் நம்ம படித்ததுக்கப்புறம் ரன் டைமில் நீங்கள் யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்கிக்கலாம். லைக் சி லாங்குவேஜில் எப்படி நம்ம ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணி ரன் டைமில் வாங்குவோம், சி பிளஸ் பிளஸ்ல எப்படி சி அவுட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஜாவாலே நமக்கு வந்து இருக்குது. நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் போனோட நம்ம அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வரைக்கும் டைமிங் என்னுடைய மார்க் ஒரு 40 வச்சுக்கலாம். ஸோ டீச்சர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மார்க் வந்து கிரேட்டர் தென் ஒரு லீடரை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ லீடர் அப்பாயிண்ட் பண்றதுக்கு பேசிக் கண்டிஷன் அவன் வந்து பாஸ் ஆயிருக்கணும். இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இன்னொரு கண்டிஷனும் வந்து டீச்சர் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 பேரில் யார் யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்கான்றதுல ஃபெயில் ஆனவங்க ஒரு 20 பேர் கழிஞ்சிடறான், 80 பேர் வந்திருக்காங்க. இந்த 80ல் டீச்சர் லீடர் பிக் பண்ணணும். ஸோ இன்னொரு கண்டிஷன் சொல்கிறாங்க, அந்த மார்க் வந்து 80க்கு மேலேயும் இருக்கணும். ஸோ இஃப் அகெயின் இன்னொரு கண்டிஷன், அந்த மார்க் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 80, அப்படி இருந்தானா என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணிடலாம். சி ஸோ கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ் லீடர், கிளாஸ் லீடர் ஆர் கிளாஸ் மானிட்டர். ஸோ அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எல்ஸ் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இது நெஸ்டட் இஃபாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், நெஸ்டட் இஃப் எல்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நெஸ்டட் இஃப். ஏன் நெஸ்டட் இஃப், ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இது வந்து அவுட்டர் இஃப், இந்த அவுட்டர் இஃப்குள்ள ஒரு இன்னர் இஃப் இருக்குது. ஸோ ரெண்டு கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் இந்த உள்ள இருக்க இஃபே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அவன் பாஸ் ஆயிருக்கணும். சாரி கைஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கேட்டிருக்குது, நான் வந்து இப்போ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவன் பாஸ் ஆயிருக்கணும். அவன் பாஸ் ஆனாதான் அவன் 80 மேலே எடுத்தானாலே நம்ம வந்து செக் பண்ணும். அவன் ஃபெயில் ஆயிட்டானா எதுக்கு நம்ம 80 மேலே எடுத்திருக்கானு செக் பண்ணும். கண்டிப்பாக அவன் அதெல்லாம் வராது, ஃபெயில்னா 35 கீழே தான் இருப்பான். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ நான் என்னுடைய மார்க் வந்து 40, இந்த கண்டிஷன் எனக்கு வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே போகுது. பட் இங்கே பாருங்க, இந்த இடத்துல எனக்கு வந்து ஃபெயில் ஆகுது, என்னுடைய மார்க் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 80 கிடையாது. ஸோ இந்த இஃப் அவுட்டு வெளியே வந்துடும். ஸோ என்னுடைய கண்ட்ரோல் இதோ இந்த இடத்துக்கு வந்துடும், 17th எனக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இங்கே எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. ஸோ இஃப் பிளாக் முடிஞ்சிருச்சு, வெளியே வந்துடும். வெளியே ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கொடுக்குறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் சம் பாய். ஸோ பாய் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன அவுட் புட் வரணும், கண்டிப்பாக இந்த இது வராது, லீடர்னு வராது, எனக்கு பாய் மட்டும் தான் வரும். நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஏ வி காட் த ஆன்சர், பாய்னு எனக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இது வந்து நெஸ்டட் இஃப். இதுவே நீங்கள் நெஸ்டட் இஃப் எல்ஸாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்ஸ் பிளாக் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எல்ஸ் ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் நாட் எலிஜிபிள் ஃபார் லீடர்ஷிப், இல்லை நாட் எலிஜிபிள் அப்படின்னு நம்ம வந்து போட்டுடலாம். அண்ட் இந்த வெளியே உள்ள இஃப், ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா, ப்ரிலிமினரி கண்டிஷனே ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் சாரி யூ ஃபெயில்டு, சாரி யூ ஃபெயில். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ இப்போ பாருங்க, இது வந்து அவுட்டர் இஃப், இதுலேருந்து இது வரைக்கும் அவுட்டர் இஃப், இது வந்து உங்களுக்கு வந்து அவுட்டர் இல் ஸ்பாட். ஸோ இந்த இஃப்புக்குள்ள ஒரு இஃப் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து நெஸ்டட் இஃப்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலி நெஸ்டட் இஃப் தான், நம்ம இந்த மாதிரி எழுதுறதுனால இது நெஸ்டட் இஃப் எல்ஸ்ன்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். இப்போ பாருங்க, என்னுடைய மார்க் வந்து நான் ஒரு 30ன்றதை நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும், ஃபஸ்ட்டு பார்க்கும் மார்க் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 35, இந்த கண்டிஷனே எனக்கு வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இது இஃப் ஃபுல்லாகவே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது, டைரெக்டாக ஸ்கிப் ஆகிடும். 11th லைன்லேருந்து இந்த 22nd லைன் வரைக்கும் ஸ்கிப் ஆகிடும். இந்த எல் ஸ்பாட் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கடுத்து இருக்க பாய் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஃபால்ஸ் பிளாக் என்னது, ஆட்டோமேட்டிக்கலாக எல்ஸ் தான், எல்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன், ஸோ தட் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை ஆகிடும். ஓகே, சாரி யூ ஃபெயில்டுன்னு வந்துச்சு, அட் த சேம் டைம் எனக்கு பாய்ன்றதை எனக்கு வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, நான் வேற ஒரு இன்புட் இந்த பக்கம் நான் வந்து போறேன். ஒரு 90 மார்க் நான் வந்து எடுத்திருக்கேன்னு வைங்களேன்.
ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி கண்டிஷன் என்னது, மார்க் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35 ஆ, இது அவுட்டர் இஃப் கண்டிஷன். எஸ் 90 மார்க் எடுத்திருக்காம்பா, இந்த இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ இஃபுக்குள்ள இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். இஃபுக்குள்ள என்ன இருக்குது, அகைன் ஒரு இஃப் இருக்குது. இந்த இஃப் என்னது, மார்க் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 80 பாக்குது, 90 வந்து 80 விட பெருசு தானே. எஸ் இஃப் இட் இஸ் ட்ரூ, இந்த இஃப் கீழே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இஃப் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா எல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிப் ஆகிடும். அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நல்லவனா அவன் கெட்டவன் நம்ம பார்க்க தேவையில்லை. இந்த இஃப் ட்ரூ ஆனதுனால எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. இன்கேஸ் உங்களோட இஃப் ஃபெயில் ஆனாதான் எல்ஸ் பாட் எக்ஸிக்யூட் ஆகும். எனக்கு இங்கே இஃபே எனக்கு ட்ரூ ஆகிடுச்சு, ஸோ லீடருன்றது பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த இஃப் ட்ரூ ஆனதுனால இந்த எல்ஸ் பாட் எக்ஸிக்யூட் ஆகாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், இந்த இஃப் ட்ரூ ஆனதுனால இந்த எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகல. நமக்கு ஸ்டார்டிங்கே இந்த இஃப் ட்ரூ ஆகிடுச்சு, அதனால இந்த எல்ஸும் எக்ஸிக்யூட் ஆகாது. உங்களை வந்து புரிய நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், லீடருன்றது ஒன்று வரும், அதுக்கடுத்து பாய்ன்றது வரும். ஏன்னா பாய்ன்றது நம்ம இஃபெல்ஸ் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு சாதா ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இட் டேக் சம் டைம். ஸோ லீடர்னு வந்துருச்சு அண்ட் பாய்னு வந்துருச்சு. ஓகேங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் தான் வந்து வந்திருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களே நிறைய கண்டிஷன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ பேசிக்காக இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகும். இஃபும் இப்படி தான் ஒர்க் ஆகும், இஃபெல்ஸும் இப்படி தான் ஒர்க் ஆகும், அண்டு நெஸ்டட் இஃபும் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஒரே ஒரு சின்ன திங் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, இஃபுக்கு பக்கத்தில் தான் எப்போவுமே கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்க, நம்ம மூணு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எல்சி ஃப்ளேடர் அண்டு ஸ்விட்ச் கேஸ், இந்த ரெண்டு இதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்க, இந்த வீடியோ சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவர் ஆச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.